படிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம, 11வது படிக்க முடியாம தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தாய் தந்தையர் உதவுவதற்காக வேலைக்கு செல்லும் நிலை இருக்கிறது. ஆனா நம்ம உங்களை வந்து உங்க தாய் தகப்பன் வந்து என்னுடைய பிள்ளை படிக்கணும், என்னுடைய பிள்ளை எனக்கு மேல படிக்கணும், நான் தான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறேன், என் பிள்ளை என்னுடைய பெரிய ஆளா வரணும், பெரிய தொழிலதிபரா வரணும், ஆசிரியரா வரணும், இன்ஜினியரா வரணும், டாக்டரா வரணும், அரசு அதிகாரியா வரணும், அரசு வேலை வாங்கணும் இல்லையா, அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் அதிக சிரமத்துக்கு மத்தியிலையும் தாய் தகப்பனார் தம் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டுனாலும் சரி என் பிள்ளைய படிக்க வைக்கணுன்ற மாதிரி அவ்வளோ சிரமப்பட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு வழங்கி வருகிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னது, உங்களை யாரும் வேலை செய்ய சொல்லலை, என்னமும் செய்ய சொல்ல, படிப்பது மட்டும்தான். என்னோட முதலமைச்சர் கூட்டத்தில் சொல்லுவார், படியுங்கள் படியுங்கள் படியுங்கள்னு சொல்லுவார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி படிப்பு மட்டும், அந்த வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பாஸ் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் தூக்கி தூர வச்சுருங்க. ஓகேயா, எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், எல்லாம் இந்த வயசில் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஏஜ், அடலசண்ட் ஏஜ் பசங்க நீங்கள் எல்லாம். அதனால் என்ன பண்ணணும், என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ ஸ்கூலில் வந்து அப்படின்னு யார் சொல்லிக் கொடுத்தா, ஏஜ்எம் சொல்லிக் கொடுக்காங்க. அதனால் எல்லா வேலையும் என்ன வாய்ப்பு கிடைச்சினாலும் சரி நம்ம எல்லாமே கற்றுக்கிறது அந்த வயசு தான் இது. அதனால் என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கற்றுக்கோங்க, எல்லாமே உனக்கு வாழ்க்கை பாடமாக அமையும், வாழ்க்கைக்கு உதவும், அனுபவ பாடமாக அமையும். புக்கை படிக்கிறத விட நமக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற அனுபவம் பெரிய ஒரு பாடமாக நமக்கு இருக்கும். அதை நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு நம்முடைய தம்பிமார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்கள், சிலருக்கு வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்துட்டு போன உடனே புரியாது, ஆனால் அவனுடைய நண்பர் சொல்லிக் கொடுத்ததும் அப்படி மண்டையில் ஏறும் இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கொள்ளும். பார்த்துருக்கீங்களா அப்படி மாணவர்களை, சில மாணவர்கள் அப்படி உண்டு. அப்போ நீங்களே என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்கள். டே இந்த கணக்கு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறானா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எப்பொழுது ஒரு 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 கான்செப்டை இல்லை ஒரு டெஃபினிஷனை ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அப்போ நம்ம அந்த கணக்கில் அந்த கான்செப்டில் நம்ம என்னவாயிரும், மாஸ்டர் ஆயிரும். நமக்கு ஒரு காலம் மறக்காது. ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சொல்லிக் கொடுத்தப்பட்ட பாடத்தில் நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம தம்பிமார்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய பள்ளிக்குன்னு ஒரு பேர் உண்டு இல்லையா, சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு நேம் உண்டு. இதுக்கு படிக்கிறதுக்கு அத்துணை பேர் வந்து என்னை சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. என்னை சேர்த்து விடுங்க, என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட ஹாஸ்டலில் இடமே கிடைக்கிறதில்ல. ஆகவே அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பள்ளியாக நகரி மத்தியில் இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதனால் உங்கள் ஒழுக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம அருட் சகோதரர்கள். ஆகவே அந்த ஒழுக்கம் தான் நமக்கு முக்கியமானது. ஒழுக்கத்தோடும் உண்மையாகவும் இருக்கிறவங்கள நிச்சயமாக இறைவன் நம்ம கட்டளையிடக்கூடிய அளவுக்கு உங்களை எல்லாம் உயர்த்துவார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் படிக்கிறது 40 மார்க்குக்கு படிக்காத, படிக்கிறது எதுக்கு, நம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ளணும். ஸோ புக்கு முழுசும் வாசிரு, புரிஞ்சு வாசிங்க. புரியலையா நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை ஆசிரியர்கிட்ட கேளுங்க. கேட்டு படிச்சிட்டோன்னு வைங்க, நம்மளுடைய அறிவாற்றல் நல்ல முறையில் வளரும். அதனால் மதிப்பெண்காக படிக்காத, நான் பாஸ் ஆகணும்னு படிக்காத, உன்னை அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும். நீ சிறந்த அறிவாற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீ தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை அரசு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தை நடத்தினாலும் சரி, நீ கற்ற கல்வி இந்த அறிவாற்றல் உனக்கு நிச்சயமாக உதவியோடு இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுல நல்ல முடிவு எடுக்க முடியும். நம்ம எப்போவுமே நல்ல முடிவு எடுப்பது மூலம் தான் நம்முடைய வாழ்க்கை நல்பயணப்படும், நல்வழி பாதையில் போகும். அதனால் டிசிஷன் மேக்கிங், நல்ல முடிவு எடுப்பது என்பது மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அதுக்கெல்லாம் வந்து நீ நல்ல எல்லாமே உனக்கு சொல்லிக் கொடுக்குற அத்தனையும் கற்றறிந்து ஒரு சிறந்த மாணவனாக வந்தீங்கன்னா நீ எங்கேனாலும் நீ எடுத்துக்கொண்டுள்ள எந்த ஃபீல்டுனாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுமாதிரி சிலர் வந்து நான் இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுவான், ஒருவேளை அவனுக்கு ஆசிரியராகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக நீங்கள் நான் இன்ஜினியராகனு நினச்சேன், இன்றைக்கி வந்து பிஎட் கிளாஸ் படிக்கிறேன், அந்த குழப்பமே கூடாது. எதுலனாலும் நம்ம சாதிக்கணும்.
அப்படித்தானே? எதுலனால நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் உபயோகப்படுத்தி என்னால முன்னேற முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால சாதனையாளர்களா உருவாக முடியும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம எந்த ஃபீல்டு என்னைக்குனாலும் நம்ம சாதிக்க முடியும், சாதனையாளர்களாம் நீங்க வர முடியும். அதனால இதுதான், இது மட்டுமே நான் படிப்பேன். இன்னும் நிறைய இளைஞர்களை படிச்சிருக்கிறேன், இன்ஜினியர் படிச்சுட்டு 4 வருஷம் ஆனாலும் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, நான் வேலை செய்யல அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவனை கடனை வாங்கி வீட்டை வித்து வீட்டை அடகு வச்சு படிக்க வச்ச பெற்றோனோட நிலையை எண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால நம்ம வந்து எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து அந்த வயசு வரவும் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிக்கணும், நம்முடைய தாய் தகப்பனுக்கு உதவியோடு இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ளுன்ற நிறையில் நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு அமையும். அதுபோல் நம்ம இன்னொன்று மனசில் வச்சுக்கணும், கற்றது கைமண் அளவு. ஃபோனியை பொறுத்து சொன்னா ஆஃப்டர் ஆல் 10th standard கரெக்டாக, 10th கிளாஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். கல்லாதது உலகளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு நம்ம படிக்க வேண்டியது இல்லையா? அது எப்பவுமே நம்ம மனசுல நிறுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா அந்த உன்னுடைய ஆசிரியர் சொல்ற அந்த அறிவுரை யார் சொன்னாலும் சரி, மூத்தோர் சொல்றாங்க, நம்ம அதை பின்பற்றுவோன்ற எண்ணம் நமக்கு வரும். அதனால நீங்க இந்த வயசு 2 கட்ட வயசுன்னு சொல்லுவோம், தாய் தகப்பனுடைய வழிகாட்டுதலோடு ஆசிரியர்களோட வழிகாட்டுதலோடு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன். படியுங்கள், உங்களுடைய அறிவாற்றல் மிக்கவர்களாக நீங்க உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அதுபோல இன்னொரு பழமொழி உண்டு தெரியுமா, களவும் கற்று மற இல்லையா, களவு செய்யறது கூட கற்று மறக்கணும். அவங்க என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கணும்னு அதுக்கு அர்த்தம். அதுக்காக களவு செய்யறதை கத்துக்கணும்னு சொல்லலை, எவ்வளவு வாய்ப்பு கிடையாது, டைப் ரைட்டிங்கா கம்ப்யூட்டரா நீ வந்து இல்லை நீ வேற ஏதாவது பிசினஸா என்ன வாய்ப்பு எந்த அக்கேஷன்ல கிடைச்சாலும் நம்ம எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த பழமொழிக்கு அர்த்தம். ஆகவே நீங்கள் உங்களை செதுக்கி திறமையாளர்களாக உருவாக்குங்கள். உங்களை செதுக்கும் பணி தான் அந்த பள்ளி செய்கிறது, அதற்கு உங்க ஒத்துழைப்போடு நீங்க பணியாற்றினா நிச்சயமா எல்லாரும் சிறந்த தலைவர்களாக, தொழிலதிபர்களாக, அரசு அதிகாரிகளாக, பெரிய தொழில் நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக உருவாக முடியும், உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி. அதுபோல இந்த சைக்கிள் அப்படிதான், வாங்கி சும்மா வைக்காத, சில இடத்துல வாங்கிட்டு அப்பாட்ட கொடுத்துருவாங்க, இல்ல நீ உபயோகப்படுத்து, அது நல்ல எக்ஸசைஸ் அப்படிதானே? மெனக்கெட்டு வாக்கிங் ட்ராக்ல சுத்த வேண்டியது இல்ல, மெனக்கெட்டு இங்க பிடி கிளாஸ்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இல்ல. இந்த வயசுல உடற்பயிற்சின்றது ரொம்ப தேவை. உங்களுடைய பாடி பில்டாகிறதுக்கு நல்ல ஒரு வளர்த்தி, நல்ல ஒரு திடகாத்திரமா ஆரோக்கியமானவனா இருக்கணும்னா எக்ஸசைஸ் முக்கியம் இல்லையா? அதனால சைக்கிள் ஓட்டி பழகுங்க, சைக்கிளில் வந்துட்டு போங்க. அது மேலே எல்லா விளையாட்டுகளையும் நீங்கள் கற்றறிந்து கொள்ளுங்கள். நல்லா சாப்பிடுங்க, இந்த வயசு தான் உங்களுக்கு நல்ல வெல் பில்ட் பாடி, நல்ல ஹைட்டு வரக்கூடிய வயசு இந்த வயசு. அதனால நான் வந்து யாருமே சாப்பாடை மட்டும் ஒதுக்காத, தாய் என்ன கொடுத்தாலும் சரி நிச்சயம் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுருங்க. அப்படின்னா தான் நம்முடைய அந்த உடல் என்ற இயந்திரம் நல்ல முறையில் செயல்படும். Thank you.